நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாகி பெருகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் இஸ்ரேல் கிருபா என்கிற இந்த யூடியூபின் சேனல் வழியாக ஜீவன் பலத்தோடு உங்களை சந்திப்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒன்று கூர்ந்து சேர்ந்து தியானித்து அந்த சத்தியத்தை அறிந்து இன்றைக்கு நிச்சயமாய் நம்ம ஒரு விடுதலையை பெறுவோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய ஒரு தலைப்பு எதன் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம் என்றால், நம்முடைய விசுவாச கப்பலில் ஓட்டையா என்று சேதமா உடைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்மை நாமே சோதி தெளியும்படியாக இந்த தியான வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ பாருங்க, இப்போ எத்தனையோ பேருக்கு இந்த நாட்களில் கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியம் இந்த தேவனை குறித்தும் இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவையின் தியாகத்தின் அன்பை குறித்தும் இன்றைக்கு சுவிசேஷமாய் இந்த சத்தியம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிடைத்ததினாலே நமக்கு தேவன் நமக்கு பெரிய கிருபையாய் ரட்சிப்பை நமக்கு அருளி இருக்கிறார். இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவு. அப்போ கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 நாம் வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாம ரட்சிக்கப்பட்டோமா? அப்போ இப்படிப்பட்டதான இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு இன்னைக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு கிடைக்கல, எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, ஆனால் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பாருங்க, நமக்கு இவா இதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடுமானால் அது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் என்பதை முதலாவது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த கிருபை என்னை விட்டு விலகிடுமா, இந்த ரட்சிப்ப தேவன் என்னை விட்டு எடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளும் கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு நம்மளை விட்டு லைஃப் லாங் அவர் எடுக்கவே மாட்டார். நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த கிருபையையும் நமக்கு கொடுத்த ரட்சிப்பையும் ஒரு நாளும் லைஃப் லாங் எடுக்கவே மாட்டார். அதுக்கு ஆதாரமான வசனம் பாத்தீங்கன்னா ஏசாயா 54:10 நம்ம வாசிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லி மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இப்போ இந்த கையில எனக்கு கிருபையை கொடுத்துட்டார், இந்த கையில எனக்கு ரட்சிப்ப வஸ்திரமா கொடுத்துட்டார், இப்ப இது ரெண்டையும் எனக்கு கொடுத்துட்டார். இதை எதனால கொடுத்தாருன்னா விசுவாசத்தினால. இப்ப என் பேர் என்னன்னா, நான் தான் விசுவாசி, நான் தான் விசுவாசி. இப்ப நான் ஒரு விசுவாசி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒரு விசுவாசி. இப்ப நம்ம கையில தேவன் என்ன கொடுத்திருக்கிறாருன்னா கிருபையை கொடுத்திருக்கிறார், இன்னொரு கையில ரட்சிப்ப நமக்கு கொடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ இந்த நாள்ல எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த விசுவாசம், நான் தான் விசுவாசி, நான் தான் விசுவாச கப்பல். அப்போ இந்த கப்பல், இந்த கப்பல் ஓட்ட போடக்கூடிய, சேதப்படுத்தக்கூடிய, உடைக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்போ அதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 1:18 வாசிக்க கேட்போம், 20 சேர்த்து வாசிப்போம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்பு வைக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தேன். இப்ப இந்த வசனம் வாசிக்கும் போதே உங்களுக்கு பல காரியங்கள் புரிந்திருக்கும். பவுல் அவருடைய அவருக்கு அடுத்து அந்த ஊழியத்தை, பாரத்தை யாருக்கிட்ட பாக்குறாருன்னா தீமோத்தே கிட்டையும் அங்கு தீத்துக்கிட்டையும் பார்க்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் என் மகனாகிய தீமோத்தேயே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த தீமோத்தேயை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன, நீ நல்ல போராட்டத்தை விசுவாசத்துல போராடு அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ விசுவாசம் உடையவனாயிரு, நல்மனசாட்சி உடையவனாயிரு. சிலர் இந்த நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு அவர்கள் விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ரெண்டு பேரும் சொல்றாரு, இமினேயும் அலெக்சாந்தரும். இவர்கள் இவர்கள் தூஷிக்கப்படும்படி, தூஷிக்கப்படாதபடி, இவர்கள் தேவனை தூஷித்து விடாதபடி இவர்களை சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கிறேன், சிச்சிக்கும்படி சிச்சைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ இப்ப இந்த இடத்துல நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருங்க, நல்மன சாட்சி உடையவர்களா இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் விசுவாசி அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தோம். அப்ப நான் விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனா இருக்கிறதுனா என்ன பொருள்,
அப்ப நான் இப்ப விசுவாசி இப்ப என்னுடைய நான் தேவனை நோக்கி போறேன் கிருபையை பெற்றுக்கொண்டவன் ரட்சிக்கப்பட்டவன் நான் தேவனுடைய பிள்ளை இப்ப நான் தேவனுடைய விசுவாசியா இருக்கிறேன் இப்ப நான் ஒரு விசுவாசி இப்ப இந்த விசுவாசிக்கு ஒரு பிரயாணம் இருக்கு ஒரு கப்பல் பிரயாணம் இருக்கு அந்த கப்பல் பிரயாணத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ இந்த விசுவாசம் சேதப்படுத்தக்கூடிய நிறைய காரியம் வரும் அது எதுனா நல்மனசாட்சி அப்பனா என்னன்னா தேவனுக்குரிய காரியம் அப்ப நான் விசுவாசத்துல வரும்போது எனக்குள்ள ஒரு நல்மனசாட்சி இருக்கு அப்ப இந்த நல்மனசாட்சியின் படிதான வாழணும் அந்த கர்த்தருடைய சத்தியத்தின் படிதான் வாழணும் அப்ப நான் அந்த சத்தியத்தை கேட்டு தான் என்னை உடன்படுத்தி கொள்ளணும் அப்பதான் என்னுடைய பிரயாணம் சேதம் இல்லாம என் விசுவாச கப்பல் ஓட்ட உடைச்சல் இல்லாம அது நேர்த்தியா போக வேண்டிய இடத்துக்கு சரியா போக முடியும் இதுதான் இங்க தேவன் தீமோத்தேயுக்கு வெளிப்ப அந்த ரெண்டு பேர் வந்து அந்த நல்மனசாட்சியை தள்ளி விடுறாங்களாம் அப்ப விசுவாசிக்கிற நானே நல்மனசாட்சியை தள்ளி விடுகிறவனா இருந்தனா கண்டிப்பா என் விசுவாச கப்பலை நான் சேதப்படுத்துகிறவனா இருப்பேன் என் விசுவாச கப்பலை நானே உடைத்து கொண்டிருக்கிறவனா தான் காணப்படுவேன் அப்படித்தான் இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது அப்ப பாருங்க இந்த நல்மனசாட்சியை தள்ளி விடுகிறதுனா என்ன அப்ப நான் இப்ப விசுவாசி என்னுடைய விசுவாச பார்வையெல்லாம் நான் வேதத்தின் பக்கம் தான் இருக்கணும் வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு தான் நான் பார்க்கணும் அப்ப பாருங்க இப்ப ஒரு காரியத்தை நான் சொல்றேன் இப்போ ஞானஸ்தானம் இந்த ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னா சிலர் தெளிப்பு ஞானஸ்தானம் குழந்தைங்க ஞானஸ்தானம்ன்றாங்க சில பேர் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள முங்கி எடுக்கணும்ன்றாங்க அப்ப நம்ம இந்த நன்மனசாட்சியை பார்க்கணும் வேதாகமம் என்ன சொல்லுகிறது வேதம் என்ன சொல்லுகிறது இந்த ஞானஸ்தானத்தை குறித்து அப்படின்னு சொல்லும் போது யோவான் வராரு எல்லாரும் விரியன் பாம்பு குட்டிகளே மனம் திரும்புங்கள் இதோ மேசியா வரப்போகிறார் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் கொடுக்கும் போது எல்லாரும் பாவ மன்னிப்பு கண்டு அவர்கிட்ட போய் அங்கு போய் ஞானஸ்தானம் எடுக்கிறார் ஞானம் என்றால் ஞானம் வந்த பிறகு அவர்கள் எடுக்கிற மூழ்குதல் என்று பேட்டோ என்றால் மூழ்குதல் என்று பொருள் அப்போ முழுக்க ஞானஸ்தானத்தை அங்க பாவ மன்னிப்பு கண்டு எடுக்கிறார் இப்ப எடுத்துட்டு யோவான் கிட்ட இயேசு வரார் இப்ப இயேசு வரும்போது அவரு இயேசுவை பார்த்து என்ன சொல்லுகிறார் நான் உம்முடைய பாதரட்சியை கலத்துறது கூட பாத்திரவான் இல்லையே நீர் எம்மிடத்துல வருகிறீர்கள் என்று சொல்லும் போது மத்தேயு 3:15 நீங்க வாசிச்சு பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க மத்தேயு 3:15 அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா எல்லா நீதியையும் வாசிங்க மத்தேயு 3:15 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு இப்போது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கு அப்போ அங்க நீதி அது நமக்கு ஏற்றதா இருக்கிறது இப்ப இது நல்மனசாட்சி விசுவாசத்துல போகும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது நாம எடுக்கக்கூடிய ஒரு முழுக்க ஞானஸ்தானத்தை குறிக்குது இது நல்மனசாட்சி இப்போ இல்ல என் சபையில இதுதான் ஒழுங்கு என் சபையில இதுதான் கரெக்டு என் சபையில தெளிப்பு ஞானஸ்தானம் தான் குழந்தைங்க தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படித்தான் எடுக்கணும் முழுக்க ஞானஸ்தானம் கிடையாது அப்படின்னு சொன்னா அது நல்மனசாட்சிய நாமள என்ன செய்யறது தள்ளி விடுகிறோம் நம்ம அதை தள்ளி விடும் போதே உங்க விசுவாச கப்பல என் விசுவாச கப்பல நாமளே அங்க சேதப்படுத்துகிறவரா இருக்கும் நாமளே ஓட்ட போட்டுக்கிறோம் இப்படி சத்தியத்துக்கு விரோதமான காரியத்தை நம்ம தள்ளி விடும்போது சத்தியத்துக்கு ஏதுவான காரியத்தை நம்ம தள்ளி விடும்போது அங்கு நம்முடைய விசுவாசத்தை நாமளே ஓட்டப்படுகிறவர்களா இருக்கிறோம் இப்ப இன்னொரு காரியம் பார்க்கலாம் இது 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 பாத்தீங்கன்னா இதுவும் நல்மனசாட்சி தான் வேதாகமத்துல ஒரு நல்மனசாட்சி இதான் நல்ல மனசாட்சி இது வார்த்தை நம்மளோட பேசுது அப்ப இந்த நல்ல மனசாட்சி என்னன்னா விக்கிரகங்கள் இன்னைக்கு யாதொரு ஒரு விக்கிரகத்திலையும் வானத்திலையும் பூமி உண்டாக்க வேண்டாம் ஆனா இன்னைக்கு இயேசுநாதர்னு சொல்லி ஒரு உருவத்தை இன்னைக்கு நம்ம சபைகளிலிருந்து வீடுகளிலிருந்து நம்ம ஒரு அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறோம் இப்ப வேதம் நமக்கு அப்படி சொல்லுகிறதா அப்படின்னு சொன்னா கண்டு விசுவாசிக்கிறவனா காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான் அப்ப விசுவாசனம் என்பது காணப்படாத ஒரு காரியத்தை தான் நம்ம இருதயத்துல விசுவாசிக்கிறத குறிக்கிறது அப்போ இது நல்மனசாட்சியில நம்ம ஏதோ ஒரு விதத்துல விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிற ஓட்ட போடுகிற உடைக்கிற ஒரு காரியமா இருக்கு இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா ஜெபம் இன்னைக்கு ஜெபம் காசு கொடுத்தா ஜெபம் இன்னைக்கு காசு கொடுத்தா ஜெபம் நான் போய் அவர்கிட்ட ஜெபம்னா சரியாயிடும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் அப்ப விசுவாசத்தை சேதப்படுத்துகிற ஒரு காரியம் ஜெபம் யார் ஜெபிக்கணும் ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்கணும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விசுவாசியுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கண்ணோக்கமா இருந்து கருத்தோடு பார்த்து கருத்தோடு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார் அப்ப உங்க நீங்க ஜெபிச்சா கர்த்தர் அதை கேட்பார் அப்போ நீ விசுவாச நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அப்ப இப்படி நல்மனசாட்சி சொல்லும் போது இந்த நல்மனசாட்சியை தள்ளி நாம் என்ன நினைக்கிறோம் அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணா நல்லா ஆயிடும் இன்னைக்கு என்ன செய்வோம் இன்னைக்கு என்ன செய்வோம் டுடே என்ன செய்வோம் இன்னைக்கு லாக்டவுன் பீரியடு எங்கேயும் மீட்டிங் இல்ல ஆராதனை இல்ல எந்த ஊழியக்காரன் இல்ல யாருக்கிட்ட போவோம் எங்க போவோம் அப்ப யோசிச்சு பாருங்க நம்முடைய விசுவாசம் தான்
தேவனுக்கு முன்னாடி நிற்கும். அப்ப பாருங்க ஜெபம் இப்படிப்பட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விசுவாச ஓட்ட போடுகிற காரியம் மேரி மாதா, மேரியே வாழ்க, மரியாதையே வாழ்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம்தான். அப்ப இது எப்படி நம்ம விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிற ஒரு காரியம்? மத்தேயு 1:25 தெளிவா சொல்லுகிறது, அங்கு 10 மாதம் இயேசுவை சுமந்து முடிக்கிற வரைக்கும் யோசேப்பு மரியாதை அறியாதவராய் இருந்தால், அதற்கு பின்பாக அவர்கள் கணவன் மனைவியாக அறிந்து வாழ்ந்தார்கள். நாட் வெர்ஜின், அவர்கள் கணவன் மனைவியாக குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து அதற்கு பின்பாக சகோதர சகோதரிகளை பெற்றெடுத்தார்கள். அப்போ எப்படி இந்த மரியாள் மேரி அவங்க வாழ்க்கை பரிசுத்தம், அவங்க தெரிந்து கொள்ளுதல் பரிசுத்தம், தேவனுக்குரிய அவங்க உத்தமம், ஆனா அவங்க நமக்கு ரட்சிப்பை கொடுக்கல. அப்ப நம்ம விசுவாசத்துல எவ்வளவு சேதம் உண்டாகுது பாருங்க, விசுவாசத்துல ஒரு ஓட்டம் உண்டாகுது பாருங்க. ஆனா இப்படித்தான் நம்ம விசுவாசமும் நல்மனசாட்சி உடையவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப ஆனா இங்கே இந்த நல்மனசாட்சிய தள்ளி விடும் போதே இந்த விசுவாச கப்பல் என்ன ஆகுதுன்னா சேதப்படுகிறது. கோர்ட்டு கேஸ் யோசித்து பாருங்க, 1 Corinthians 6:1-2, பரிசுத்தவான்களாகிய நாம் இந்த உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறோம் என்று எழுதியிருக்கிறது. ஆனா நமக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை இன்னைக்கு கோர்ட்டு கேஸோட கூட இருக்கிறோம். எத்தனை கோர்ட்டு கேஸ், எத்தனை கோர்ட்டு கேஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா நமக்கு பேர் என்னது? விசுவாசி. நம்ம பேர் என்னது? நம்ம போற பிரயாணம் விசுவாச கப்பல். நாம எங்க போறோம்? பரலோகத்துக்கு நேரா போறோம். எப்படி சொல்ல முடியும்? ஓட்ட உழுந்திருக்கு விசுவாசத்துல. கோர்ட்டு கேஸ் இன்னைக்கு எத்தனை ஸ்தாபனங்களில் கோர்ட்டு கேஸ், எத்தனை திருச்சபைகளில் கோர்ட்டு கேஸ். என்ன விசுவாசம் எங்க போச்சு? விசுவாசத்துல ஓட்ட இன்னைக்கு எல்லா கோர்ட்டு கேஸ்ல இருக்கிற எல்லாத்தையும், சகோதரனுக்கு விரோதமா இருக்க எல்லாத்தையும் வாபஸ் வாங்குங்க, வாபஸ் வாங்கணும். ஆமா, இப்ப வேதம் அப்படி சொல்லுகிறது, உன் சகோதரனோடு வழியிலே நீ ஒப்புரவாய் விடு. நீ கோர்ட்டுக்கு போனா ஒரு கோஸ் காசும் குந்து வரைக்கும் கேஸ் முடியவே முடியாது. யோசித்து பாருங்க எந்த அளவுக்கு நம்ம நீதியில இருக்கிறோம்னு சொல்லி தேவனுக்கு விரோதமா நின்றுகிட்டு இருக்கோம். விசுவாச கப்பல் இன்னைக்கு சேதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் உலகம், எலெக்ஷன்னா உலகத்துலதான் எலெக்ஷன்னு சின்ன வயசுல இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பாருங்க இன்னைக்கு சபைக்குள்ள எலெக்ஷன், கமிட்டி எலெக்ஷன், நான் இந்த பதவி, ட்ரெஷரர், செக்ரட்டரி, யூத்து, பெண்கள் என்று சொல்லிடு, நல்லது. ஆனா நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், இது எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பாரம் பாருங்க, இந்த விசுவாச கப்பல இதெல்லாம் வந்து ஓட்டப்படுது, ஓட்ட போட்டு நம்ம பரலோகத்துக்கு போகிடாதபடி இதெல்லாம் நம்மள ஒரு இடத்துலயும் மூழ்கி நோக்கத்தை இழக்கக்கூடிய காரியம். அப்போ எலெக்ஷன் வேண்டாமா? எலெக்ஷன் இருக்க கூடாதா? அதுக்கு நான் எனக்கு கொடுத்த, தேவன் கொடுத்த வெளிப்பாட்டுல ஒரு ஆலோசனை சொல்றேன். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 6:3 ஒரு செலெக்ஷன் நடக்குது. அங்கு ஞானம் உள்ளவர்களையும் நற்சாட்சி பெற்றவர்களையும் பரிசுத்தாவினால நிரம்பினவர்களையும் ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் தான் ஸ்தேவான், வல்லமையா எழும்பினாரு. நான் சொல்றேன் எலெக்ஷனை கட் பண்ணிடுங்க. எலெக்ஷன் வேண்டாம், எலெக்ஷன் வேண்டாம், போலீஸ் வேண்டாம், வாக்குச்சீட்டு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஓல்ட் பைபிள் இல்ல புதிய ஏற்பாடு மாத்திரம் எடுத்து ஒரு 100 questions நல்லா டயர் பண்ணி பழைய புதிய ஏற்பாடு முழுசும் வாசித்துட்டு வாங்க. ஊழியர் செய்வதற்கான கேள்விகளை அதுல கேளுங்க. அப்போ ட்ரெஷரர் பதவி, செக்ரட்டரி பதவி, வாலிபர்கள் பதவி, பெண்கள் பதவி, இப்படி எல்லாருமே எக்ஸாம் எடுத்துட்டோம். சர்ச்சில் யாரெல்லாம் ஊழியர் செய்யணும், சர்ச்சில் ஒரு மூப்பர் பணியா வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கவுங்க விருப்பப்படுறவங்க எக்ஸாம் எழுதிட்டோம். அப்போ அதை எழுதி அதுல யார் மதிப்பெண்ணோட வராங்களோ அவங்க தான் இந்த வருஷம் செக்ரட்டரி, அவங்க தான் இந்த வருஷம் ட்ரெஷரர். நல்லா இருக்குல்ல இந்த ஆலோசனை? அப்ப கண்டிப்பா அவங்க பைபிள் படிப்பாங்கல்ல, கண்டிப்பா புதிய ஏற்பாடு முழுசும் படிச்சிருப்பாங்க. அப்ப ஏசு அவங்களோட பேசுவார். அப்ப அவங்க ஊழியத்துல போய் உட்காரும் போதே அவங்களுக்குள்ள எப்படிப்பட்டதா இருக்கும்? அவங்க விசுவாச கப்பல் சேதப்படுத்த கூடாதா இருக்கும்? அப்ப என்ன கருமையானவர்களை, இதைதான் பவுல் தீமோத்தேக்கு சொல்லுகிறார், நல்ல போராட்டம் பண்ணு, நீ விசுவாசம் உடையவனா இரு, நல்மனசாட்சி உடையவனா இரு என்று அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பாருங்க, சில நல்மனசாட்சியின் உடன்படி நல்மனசாட்சியை தள்ளி விடும் போதுதான் இந்த விசுவாச கப்பல் இன்னும் சேதமாகி கொண்டிருக்கிறது என கருமையானவர்களே. அப்ப பாருங்க, தேவன் ஈவாய் கொடுத்த ஒரு கிருபைய நாமளே என்ன செய்கிறோம்னா அதை போக்கடிக்கிறவர்களா இருக்கிறோம். தேவன் கொடுத்த ரட்சிப்ப, தேவன் கொடுத்த கிருபைய நம்ம விருதாவாக்கி கொண்டிருக்கிறோம். கலாத்தியர் புஸ்தகத்துல 2:11-21 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஒரு சம்பவம் நடக்குது, அங்க பேதுரு வரார், சபையை கட்டி எழுப்பினவர் தான், சபைக்கு தூணா நின்னவர், அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்யறாரு, புறஜாதிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. இங்க யூதர்கள் வராங்க, யூதர்கள் வந்தோடனே மாயம் பண்றாரு, அவர்களுக்கு பயந்து உடனே எந்திரிச்சு அவங்களுக்கு முன்னாடி ஒரு வேஷத்தை போடுறார். இப்ப இத பவுல் பாக்குறார், இத பவுல் பார்த்தோடனே பேதுரு சத்தியத்துக்கு விரோதமான ஒரு காரியம், இந்த விசுவாச கப்பலில் சேதப்படுத்தக்கூடிய ஒரு காரியம், மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தோன்னே இந்த பவுல் என்ன செய்கிறார், பேதுருவை பார்த்து நீ புறஜாதிகளுக்கு போதிக்கிற,
இங்க யூதர்களை பார்த்தோன்னே இப்படி நடக்கிற ஆனா நம்ம எல்லாம் ஒன்னுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. யூதன் என்றும் அல்ல, கிரேக்கன் என்றும் அல்ல, சுயாதனம் என்றும் அல்ல, ஆபிரகாமுடைய சந்ததி என்றும் அல்ல, நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆபிரகாமுடைய ஒரு சந்ததியா விசுவாசத்துக்குள்ள இருக்கணும்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க நீய பிரிவினை உண்டாக்குகிறே என்று முகம் முகமாய் ஃபேஸ் டு ஃபேஸ் அங்க பேதுருவை பவுல் எதிர்க்கிறார். பேதுரு பாருங்க அமைதலோடு இருக்கிறார். நீதிமான் கடிந்து கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். பாருங்க அந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை ஏற்றுக்கொள்ள அந்த நல்மனசாட்சியை உடனே தள்ளிவிடல, அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த இடத்துல உடனே அப்ப ஏன் பவுல் அதை சொல்றாரு அப்படின்னா, நம்ம இப்படிப்பட்ட மாயையும் மனுஷனுக்கு பயந்து இருப்போமானா, ஒரு பாரம்பரியத்தை நாடி இருப்போமானா, மனுஷர்களுக்கு பயந்து இருப்போமானா, நம்ம கர்த்தருடைய சத்தியத்துல நிலைத்திருக்கவே முடியாது. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. கலாத்தியர் 2:21 வாசிங்க. நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறது இல்லை, நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வரும். அப்ப பாருங்க தேவனுடைய கிருபையை அவர் விருதாக்குவதில்லை. இததான் இந்த இடத்துல சொல்றார். அந்த பகுதியில அவர் சொல்லி முடிக்கிற காரியம் என்னன்னா, நான் தேவனுடைய கிருபைய விருதாவாக்குவது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க தேவ கிருபையை நம்ம விருதாக்க கூடாது. தேவன் நம்ம கொடுத்த ரட்சிப்பை நம்ம விருதாக கூடாது. அதை சேதப்படுத்துகிற காரியங்கள் இப்படிப்பட்டதான அந்த நல் மனசாட்சி, இது நல்லா தெரியும், இது எனக்கு சத்தியம், இதுதான் தெரியும், ஆனா நம்மளால உடன்பட முடியாது. அப்போ நம்ம கப்பல், நம்ம விசுவாச கப்பலை நம்ம சேதப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மிகுந்த ஜாக்கிரம். இந்த நாட்களை நீங்க நிதானித்து பாருங்க, உங்களை நீங்களே சோதித்து பாருங்க, எந்தெந்த சத்தியம் எல்லாம் உங்களுக்கு இது நல் மனசாட்சி தான் சத்தியம் தெரிஞ்சா அதுக்கு இமிடியட்டா கீழ்படிங்க, உடனே ஆக்ஷன் எடுங்க, உடனே கீழ்படிதல கொண்டு வாங்க. அதனாலதான் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:9 சொல்லும்போது சொல்றாரு, மாயையான பொய்யான மாயையை நம்பி தேவனுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிறவர்களா இருக்கிறோம்னு அங்கு தீர்க்க தரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொய்யான மாய விக்கிரகம், இப்படி தெளிப்பு ஞானஸ்தானம், ஜபத்துக்கு ஒரு ஆளை தேடுறது, இது மேரி மாதானு போடுறது, இப்ப இந்த மாதிரி இந்த காரியம் எலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி காரியம் கோர்ட்டு வழக்கு, இப்படி நல்மனசாட்சி தேவனுடைய சத்தியத்துல வராத காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம விசுவாசத்துக்குள்ள வந்தா நம்முடைய விசுவாச கப்பல் சேதப்படுத்தி விடுங்க. எனக்கு அருமையானவர்களே, அப்ப பாருங்க இதுதான் முதல் காரியம். அப்ப என் விசுவாச கப்பலை சேதப்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா, முதல் காரியம் நல் மனசாட்சி. கர்த்தருடைய சத்தியம் இப்படிதான் சொல்லுதுன்னா அதை நல் மனசாட்சியில நம்ம உடனே காத்துக்கொள்ளணும். இதைதான் பவுல் தீமோத்தேக்கு சொல்லுகிறார். அவர்கள் இமேனையும் அலெக்சாந்தராவும் அவர்கள் இந்த கப்பலை விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். ஏன் நல் மனசாட்சியை அவர்கள் தள்ளிவிட்டபடினால அவர்களை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிற. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களுக்கு குறைவு என்ன காரணம் தான் தெரியுமா? அநேக நன்மைகள் இன்னும் கிடைக்காம இருக்க தெரியுமா? இந்த சத்தியத்துக்கு நீங்கள் முழுமையாக உங்களை கீழ்படியாத பட்சத்தினால்தான் அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையை ரட்சிப்பை நாம் விருதாவாக்கி விடக்கூடாது என்பதுதான் முதலாவது ஒரு சத்தியமாக நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். இப்ப ரெண்டாவது காரியம் பாருங்க, இப்ப நான் விசுவாசி ஆயிட்டேன், நான் சத்தியத்தை ஆயிட்டேன், நான் சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டேன். இப்ப நான் சத்தியத்தை அறிஞ்ச பிறகு இன்னைக்கு அநேகருடைய கேள்வி இதுதான், சத்தியத்தை அறிஞ்ச பிறகு நான் பாவம் செய்கிறேன், பாவம் என்ன மேற்கொள்ள வருகிறது, அதுக்கு எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா, அதுக்கு எனக்கு மன்னிப்பு உண்டா, அந்த பாவத்தை ஆண்டவர் எனக்கு மன்னிப்பாரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதுக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு உதாரணமா நான் சொல்றேன் பாருங்க. இந்த பாவம் என்கிறதுக்கு நான் பின்னாடி ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்ப பாருங்க இது கூட ஒரு விசுவாசியை சேதப்படுத்தக்கூடிய காரியம் தான், அவருடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்தக்கூடிய காரியம். இப்போ ஒரு ரவுடி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரவுடி, இந்த ரவுடி வந்து இப்ப இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டார். அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஒரு புது மனுஷன் ஆயிட்டார். இப்போ கிருபையையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு ரவுடி என்னவாயிட்டாரு, விசுவாசியா மாறிட்டார். இப்போ அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அவர் கல்யாணம் ஆன பிறகு அவர் நல்லா ஆண்டவருக்குள்ள பலமா வராரு, நல்லா அழைத்துட்டு போறாரு, நல்லா பைபிள் வாசிக்கிறாரு, ஊழியம் செய்யறாரு, இப்படி எல்லா காரியங்களையும் நல்லபடியா செஞ்சுக்கிட்டு தான் வராரு. ஒரு நேரம் எங்கேயோ போறாரு, வெளியூரோ எங்கேயோ போறாரு வைத்துக் கொள்வோம். அப்படி வைத்துக் கொள்ளும் போது திடீரென்று அவருக்கு ஒரு நெருக்கம் வருது. போற இடத்துல ஒரு திருடன் வரான், இல்ல போற இடத்துல ஒரு கொள்ளக்காரன் வரான், எவனோ ஒருத்தன் வரான், வந்து அவன் மனைவிய நெருக்கிறான், இல்ல இவனை பணத்தை பறிக்கிறதுக்கு கூட ஏதோ ஃபைட் பண்றான். ஏதோ ஒண்ணு பண்ணும்போது இவன் என்ன பண்ணிடுறான், திடீர்னு அந்த சோபத்தை வெளிப்படுத்தி திடீர்னு கையில இருக்கிறத எடுத்து ஒரே வெட்டா வெட்டி அவனை கொண்டுறான். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இவன் விசுவாசிதான், இவன் ரட்சிக்கப்பட்டவர் தான். ஆனா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், தேவன் சூழ்நிலைகளை பார்க்கிறவர், சூழ்நிலைகளை பார்க்கிறவர். அப்போ அறியாமல் செய்கிற ஒரு காரியத்திற்கும் அறிந்து செய்கிற காரியத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது, நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இயேசு கிறிஸ்து யோவான் 18 வரும்போது
இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படி யூதாஸ் வந்து முத்தம் கொடுக்கிறாரு. முத்தம் கொடுத்தோடனே 3.5 வருஷம் பேதுரோட உபதேசத்துல தான் இருக்காரு, மறுரூப மலையில காட்சி கொடுத்திருக்கிறாரு, எல்லாம் தான் இருந்திருக்கிறாரு. ஆனா இயேசுவை பிடிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்குள்ள அந்த இருந்த அந்த ஜென்ம சுவாபம் இல்ல. என்ன பண்ணாரு, ஒண்ணு பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரியர் மல்கூசுடைய காதை என்ன செஞ்சாரு, ஒரே வெட்டா வெட்டிட்டார். ஆனா ஆண்டவர் ஒண்ணு என்ன சொன்னாரு, உன் பட்டயத்தை எடுத்து உன் அறைக்குள்ள போடு. அப்ப பாருங்க சூழ்நிலை, தேவன் சூழ்நிலையை பார்க்கிறவரா இருக்கிறார். அதனால அறியாத ஒரு சில காரியங்களை நம்ம செய்யும் போது கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு உதவி செஞ்சு நமக்கு பாவம் பண்ணி நம்ம மீட்பை கொடுக்கிறவரா தான் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கடினம் உள்ளவர் அல்ல. உடனே அந்த இடத்துல மல்கூஸ் காதை ஒட்ட வச்சு ஒரு அற்புதம் செய்கிறாரு, இல்லைன்னா பேதுருவும் கூடி கூட்டிட்டு போயிருப்பாங்க உள்ள. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப பாருங்க இதுதான். அப்போ முதலாவது நான் புரிஞ்சுக்கொள்ளணும், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நான் விசுவாசி ஆன பிறகு, என்னுடைய விசுவாச பாதையில நான் மறுபடியும் பாவம் செஞ்சு நான் மீட்பை கட்டுக்கொள்ளலாமா, அப்ப தொடர்ந்து பாவம் செஞ்சா அதுக்கு எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? நான் அதுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. பாவம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும், குற்றம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கிற பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு விசுவாசிக்குள்ள கிறிஸ்து எப்படி செயல்படுகிறாருன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப பாவம்னா முதல் என்ன? அப்ப பாவம் என்றால் அப்படின்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பாவம் இல்லாத மனுஷன் ஒருவனும் இல்ல. பாவத்தின் வேர் நமக்குள்ளதான் இருக்குது, அந்த அதுதான் வேரா இருந்து அதுக்குள்ள இருந்துதான் பாவங்கள் நமக்குள்ள இருந்து புறப்படுது. பாவத்தின் கனியும் நம்ம தான், பாவத்தின் வேரும் நம்ம தான், எல்லாம் கீழ்ப்படியாமையினால வந்தது. ஆனா இயேசு பாவத்தையும் சுமந்தாரு, பாவங்களையும் சுமந்துட்டு இருக்கிற கிருபாதார பலியா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப பாவம்னா என்ன? இந்த பாவம் எங்க வருது? பாவம் எங்க வருது? பாவம் சிந்தனையில வருது. பாவம் தோற்றுவிக்கிற இடம் ஒரு சிந்தனை. அப்ப பாருங்க, பாவம் என் சிந்தனையில வர்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் பார்க்கிற காரியமாகட்டும், நான் பார்த்த காரியமாகட்டும், என் ஜென்ம காரியமாகட்டும், நான் விட்டு வந்த பாவமாகட்டும், இந்த பாவம் எனக்குள்ள சிந்தையா வர்றது எனக்கு நல்லா தெரியும். தெரியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. நான் ஒரு பாவ சிந்தனை எனக்குள்ள இருக்குன்னா அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த பாவம் இந்த சிந்தனை வழியா வந்துதான் ஒட்டிக்குது. எப்படின்னா இந்த கொரோனா வந்து இப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு கொரோனா வந்து நம்மளை ஒட்டிக்குது இல்ல. இந்த கொரோனா ஒட்டிக்கிட்டோன்னு என்ன சொல்றான், கபசுப நீர் குடிங்க, இதை அருந்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், அந்த கொரோனா சரியாயிடும். அதான் அதான் ட்ரீட்மெண்ட், கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிதான் சொல்றாங்க, வேற எதுவும் இல்லைன்றாங்க, இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலன்றாங்க. அப்போ அது என்ன வந்து முதல் தொண்டையில நிக்குமா, அதுக்கப்புறம் அதை நம்ம தண்ணி குடிச்சு இந்த மாதிரி சுடுதண்ணி எல்லாம் குடிச்சு எல்லாம் நம்ம கடந்து போன உடனே அது என்ன ஆகுமா, அது வயிற்று வழியா போய் போயிடும். அப்படி இல்லைன்னா அது அப்படியே விட்டுட்டோம்னா லங்ஸ்ல போய் நம்ம உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கூடியது. அப்படித்தான் பாவ சிந்தனை, என் விசுவாசம் என் வாழ்க்கையில தொடர்ந்து பாவம் வருது, என் விசுவாச கப்பலை அது சேதப்படுத்தும். அப்ப தொடர்ந்து செய்கிற பாவத்துக்கு மன்னிப்பு உண்டா, மீட்பு உண்டா, இரக்கம் உண்டா என்பதற்கு பதில காட்டினோம், என் பாவத்துல வரக்கூடிய சிந்தனைய அது செயல் வடிவமா மாறும்போது அது குற்றமா மாறுது. அப்போ பாவத்துக்கும் குற்றத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். சோதனைக்கும் பாவத்துக்கும் வித்தியாசம் வேணும் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு. அப்ப பாவ சிந்தனை எனக்குள்ள வரும்போது அது சோதனை, நான் சோதிக்கப்படுறேன். அப்ப நான் அதை எடுக்க இடம் கொடுக்காம உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அது குற்றமாகாம, அது ஆக்ஷனா மாறாம, அது செயல் வடிவமா மாறாம, நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய தகன பலியான கல்வாரி சிலுவையில நமக்கு சிந்தின அந்த ரத்தத்தினால அந்த பாவத்தை எரித்து போட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டை இதோட நம்ம பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி, அப்புறம் இன்னும் தகன பலி, இப்படி 5 பலிகள் உண்டு. இந்த 5 பலிகளையும் ஒரே பலி அடைக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு ஒரே பலி ஆயிட்டாரு. அப்ப எனக்குள்ள நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டவன், இப்ப நான் என் கப்பல் பரலோகத்தை நோக்கி போகுது, ஆவியில போயிட்டு இருக்கிறோம். இப்ப எனக்குள்ள ஒரு பாவ சிந்தனை வரும்போது இந்த சிந்தனைய அந்த தகன பலியான இயேசுவின் ரத்தத்தினால அதை எரிச்சு போடணும். இதுதான் சுத்திகரிப்பு, இதுதான் சுத்திகரிப்பு. நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்பதை நமக்கு வெளிப்படுத்தவில்லை. அவர் எவ்வண்ணமா இருக்கிறாரோ அவ்வண்ணமாகவே நாம் இருப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆதலால் எனக்கு அருமையானவர்களே, அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நம்மையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ சுத்திகரிப்பு என்பதுதான் முதல் ரட்சிக்கப்படும் போது என் பாவத்துக்கு ஆதாமிலிருந்து வந்த பாவத்தை கிறிஸ்து மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அதற்கு அப்புறமா நான் புது வாழ்க்கையை ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கையில வரக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்கா, தொடர் பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்கா, மீட்பு இருக்கா என்ற கேள்விக்கு ஒரு பதிலை நாம் முதல் பார்த்தோம். என்னுடைய சூழ்நிலை என்று சொல்லி பார்த்தோம். அந்த சூழ்நிலைகளை தேவன் அறிகிறவர் என்று பார்த்தோம். ரெண்டாவது
நம்ம பார்க்கறோம் அதுலயே காரியத்துல என்னன்னா பாவ சிந்தனை அது குற்றமாய் மாறி விடக்கூடாது அது செயல்படாய் மாறி விடுவதற்கு முன்பதாக அந்த பாவத்துல வரக்கூடிய சிந்தனையிலே அவருடைய இரத்தத்தினால நாம் அதை எரித்து சாம்பலாக்கி அழித்து விட வேண்டும் இயேசுவின் இரத்தம் தகன பலியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பாவ சிந்தனையிலே அதை அழித்து போட வேண்டும் எனக்கு அருமையானவர்களே அதுதான் சுத்திகரிப்பு இந்த சுத்திகரிப்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இயேசு நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதனாலதான் ஒன்னியவான் 1:9 நம்ம வாசிக்கும் போதே அந்த வசனத்தை வாசிப்போம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் நீதியுமாய் எதுதான் இந்த சுத்திகரிப்பதா சொல்றாரு என் பாவ சிந்தனையில வரும்போதே அவர் சுத்திகரிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அப்ப பாருங்க இதுதான் என்னுடைய விசுவாச கப்பலை மறுபடியும் ஓட்ட போடக்கூடிய சேதப்படுத்தக்கூடிய காரியங்கள் இதுவாய் இருக்கிறது அப்ப பாருங்க சத்தியத்தை அறிந்த பிறகு நம்ம விசுவாசத்துக்காக போராடணும் விசுவாசத்துக்காக போராடணும் அப்ப நம்முடைய விசுவாச கப்பலை நம்மளே நாம ஓட்டையாக்கி போட்டக்கூடாது நம்மளே நாம சேதப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்போ எனக்கு அருமையானவர்களே உலகம் விசுவாசத்தோடு விசுவாச உலகம் வந்து உலகத்தை வந்து விசுவாசத்தோடு கூட சேர்த்து விடக்கூடாது அப்படி சேர்த்து விட்டோம்னா நோக்கம் கட்டுப்படும் கப்பல்ல ஓட்ட விழுந்தா என்ன ஆகும் போகாது போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது அது அங்கேயே மூழ்கி போயிடும் நோக்கத்தை இழந்துருவோம் இலக்கை இழந்துருவோம் எல்லாத்தையும் இழந்துருவோம் கிருபைய ரட்சிப்ப நாம போக்கடிக்கிறவர்களா விருதாக்குறவர்களா காணப்படுவோம் அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது விசுவாச கப்பல்ல இருக்கிற சேதமடையாதபடி நாம அந்த மனசாட்சிய அந்த நல்மனசாட்சிய நாம தள்ளி விடாமலும் இந்த நாட்கள்ல சத்தியத்தை அறிந்தோம் நம்ம தொடர்ந்து பாவம் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு வந்தாலும் நம்ம அந்த பாவ சிந்தையை இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அவரோட சுத்திகரிக்கப்படும் போதே நம்முடைய கப்பல் பரலோகத்தை நோக்கி நம்முடைய விசுவாச கப்பல் அழகாக நேர்த்தியாக ஆண்டவர் கொண்டு போவார் நோவா பாருங்க வேலைக்குள்ள போயிட்டாரு நோவாவுக்கு யாரா டிரைவரா இருந்தாங்களா யோசிச்சு பாருங்க நோவாவுக்கு யாருமே டிரைவர் கிடையாது அது விசுவாசத்துல அப்படியே போகுது அந்த மலர் பெஞ்சி 40 முடிகிற வரைக்கும் அந்த விசுவாசத்தை போய் அங்க அரராத்து மறையில போய் முட்டுது நாமளும் ஒரு நாள் விசுவாசத்துல அப்படியே போகும்போது அது சேதப்படுத்தாதபடி நம்மளை காத்து கொள்ளும் போது இந்த நல் மனசாட்சியில வரக்கூடிய அந்த விசுவாசத்தை சத்தியத்தை நமக்கு கீழ்ப்படிந்து பாவ சிந்தனைகளை இயேசுவின் ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்படும் போது எனக்கு அருமையானவர்களே நாமும் அரராத்துல போய் நின்றது அதே போல ஒரு நாள் நாமும் பரலோகத்துல கடந்து போய் நிற்போம் எனக்கு அருமையானவர்கள் இல்லைன்னா டைட்டானிக் கப்பல் மாதிரி ஆயிடுவோம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒரு நாள் பாதியிலே உடைஞ்சி சேதம் உண்டாக கூடியதா இருக்கும் அப்ப பாருங்க நான் தொடர்ந்து சத்தியத்தை அறிஞ்சோம் என் வாழ்க்கையில நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன்னா அதுக்கு வேதம் சொல்லுங்கிற காரியத்தை பாருங்க அந்த விசுவாச கப்பல் எப்படிப்பட்டதா மாறுதுன்னு சொல்லுங்க பாருங்க எபிரேயர் 6:4-5 வசனத்தை வாசிப்போம் ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் பாருங்க மறுபடியும் ஒரு தர பிரகாசிக்கப்பட்டு பரம இவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் பரம உலகத்தையும் ருசி பார்த்து மறுதளித்து போனால் மறுபடியும் பாவத்தை செய்வோமானால் அது மறுதளிப்பு நம்முடைய விசுவாச கப்பலை நாமளே சேதப்படுத்தி கொண்டு நம்முடைய விசுவாசத்தை நாமளே மறுதளித்துக் கொண்டிருப்போம் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் எபிரேயர் 10:26-27 வாசிப்போம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே வரும் அங்கு புதுப்பிக்க கூடாத காரியம் மறுதளித்து போகும்போது புதுப்பிக்க முடியாது என்று சொல்லுகிறார் இங்கு மனப்பூர்வமாய் பாவம் செய்யும் போது அங்கு நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லுகிறார் விரோதிகளுக்கு வைக்கிற தேவ கோபாக்கினை நம்மேல் வரும் என்று சொல்லுகிறார் அப்ப பாருங்க நாம் மறுபடியும் சாராயத்தை நாடி போய்கொண்டிருப்போமா இல்ல மறுபடியும் இன்னைக்கு என்னோருக்கு கொடுக்கப்பட்ட பொது உடைமை சொத்துக்களை நான் இன்னைக்கு கொள்ளையடிக்கிறவங்களை நம்ம இருக்கிறோமா இன்னைக்கு நான் மறுபடியும் ஒரு விபச்ச
விபச்சார காம விகாரத்தோடு காணப்படுகிறோமா? இன்னைக்கு கர்த்தர் மனைவிக்கு நாம துரோகம் பண்ணுகிறவர்களா இன்னைக்கு காணப்படுகிறோமா? மறுபடியும் மறுபடியும் அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு சகோதரத்துக்கு நான் விரோதமாய் செயல்படுகிறவர்களா இன்னைக்கு நாம காணப்படுகிறோமா? அவதூறு பேசுகிறவர்களாய், புறம் பேசுகிறவர்களாய், மறுபடியும் மறுபடியும் அந்த பொறாமை எண்ணத்தை நான் இருதயத்துல சுமக்கிறவனா காணப்படுகிறனா? நான் மறுபடியும் மறுபடியும் எனக்குள்ள ஒரு பெருமையின் சுவாபம் இருக்கிறதா? என கருமையானவர்களை நாம் இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய பெருமை, குலப்பெருமை, இனப்பெருமை, இப்படி பணம் வைத்திருக்கிறதுனால தொழில் பெருமை, இப்படி பல பெருமை உள்ளவர்களை நாம இருப்போமானால் இன்னைக்கு நம்மளை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இன்னைக்கு அப்படிப்பட்ட மனப்பூர்வமாய் நாம் மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்தை செய்வோமானால் தேவனுடைய கோபாக்கினைக்கு நாம் ஆளாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. என கருமையானவர்களே, அதனாலதான் பாவ சிந்தனை வரும்போதே, பாவ சிந்தனை நமக்குள் வரும்போதே இந்த இயேசு கிறிஸ்துவின் தகன வழியினாலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாச கப்பலை ஏன் இப்படிப்பட்ட பாவத்தினாலே நாம் அழித்துக் கொள்ள வேண்டும்? என கருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய கப்பலை நாம் ஏன் சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கப்பலை நாம் ஏன் இன்னைக்கு நாமளே ஓட்டை போட்டுக் கொண்டு அவருடைய கிருபையையும் ரட்சிப்பையும் வெளியேறப்பட்ட அன்பையும் நாம் ஏன் இன்னைக்கு விருதாவாக்கி கொண்டிருக்கிறோம்? என கருமையானவர்களே, நாம் இன்னைக்கு சிந்தித்து பார்ப்போம், நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். ஒரு மனிதனோடு பேசுறோம், ஒரு சகோதரனோடு பேசுறோம், ஆனா பேசி கொண்டிருக்கும் போதே உள்ளத்துல பொறாமை, அந்த சகோதரனை குறித்து ஒரு பொறாமை. ஆனா பாருங்க, அந்த சகோதரன் பேசிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு, கபடமற்றவரா போயிடுறாரு. ஆனா இருதயத்துல அந்த பொறாமையை விதைச்சுக்கிட்டே இருக்கிறோமே, எப்படி நாம பயணத்தை மேற்கொள்ளும், பயணத்துல நம்ம கடந்து போக முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சொல்லுவாங்க, அவங்க நேரடியாவே சொல்லுவாங்க, என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் உங்களை பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு. பிரதர், நீங்க குடும்பமா ஊழிய செய்றீங்க, குடும்பமா கத்தருக்காக நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே அவங்களை அப்ரிஷியேட் பண்றேன். ஏன் தெரியுமா? பொறாமை அவங்க இருதயத்துல சுமக்கல, அவங்க அப்படியே அதை அறிக்கை செய்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை அப்படி பொறாம எண்ணத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொண்டிருக்கோம்னா அவங்கள பார்த்து நம்ம சொல்ல முடியுமா, சகோதரரை என்னன்னே தெரியல, சகோதரி என்னன்னே தெரியல, நான் உங்க மேல எனக்கு ஒரு பொறாம வந்துகிட்டே இருக்கு, உங்களை காத்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் அதை மன்னிச்சிருவாரு. ஆனா அந்த பொறாமை நீங்க சுமந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொறாமை எலும்புரிக்கையா மாறும். சவுளை போல ஆவியை இழந்து, கிருபையை இழந்து, ரட்சிப்பை இழந்து, ராஜாக்குரிய அந்தஸ்தை நாம் இழந்து போய்விடுவோம். ஆனா தாவீது பாருங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறவராய் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன? ஒரே ஒரு சொல்யூஷன் தான். ஒரு வேத வசனத்தை கடைசியா வாசிப்போம். ஒன்று கொரிந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இதுதான் நான் ஆவியிலையும் மாம்சத்திலையும் உள்ள அசுசி நீங்கும்படி நான் தெய்வ பயத்தோடு அந்த பரிசுத்தமாக்குதல பூரணப்படுத்த முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? பாருங்க, இப்படிப்பட்டதான என் விசுவாச கப்பல் நல் மனசாட்சியை நான் தள்ளி விடும்போது, இந்த தள்ளி விடும்போது இந்த கப்பல் உடைக்கப்படுகிறதாய், ஓட்டை விழுகிறதாய், இந்த கப்பலை நம்ம சேதப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்டதான அந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, மாயையை பின்பற்றாம, நம்ம மனுஷங்களுக்கு பயப்படாம, பாரம்பரியங்களை பார்க்காம, தேவனுடைய சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியா இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கு, நான் ஊழியம் செய்யறேன், ஆனாலும் எனக்குள்ள இந்த பாவ சிந்தனை வேர்ல எனக்குள்ள இருக்கு. இந்த வருது நான் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தகன பலியாக்கப்பட்டிருக்கு, அந்த பாவத்தை நம்ம சிந்தனையில வரும்போதே அந்த ரச ரத்தத்தை கொண்டு நாம் அதை எரித்து போடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட செயல்கள் நம்மை விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறதாய் இருக்கிறது. இந்த அசுசி நீங்கும்படி ஒரு தெய்வ பயத்தோடு இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம அர்ப்பணிப்போம். ஏன் சொன்னா, எபேசியர் 4:30 கடை நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் மீட்கப்பட்ட ஆகையால், நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என கருமையானவர்களே, சத்தியத்துக்கு விரோதமாய் நாம் நிற்கும் போது
நம்முடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறோம். பாவத்தை செயல் வடிவிலே கொண்டு வரும்போது நம்முடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட அசுசி ஆவியிலும் மாம்சத்திலும் நீங்கும்படி கர்த்தர் இன்னைக்கு அந்த தெய்வ பயத்தோடு ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், ஆண்டவரே நான் உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நாம் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியை துக்கப்படுத்தாதபடி நாம் கடந்து செல்கிறவர்களாக இருப்போம். என கருமையானவர்களே, நம்முடைய அழைப்பு நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நாம் மகிமைக்குள் பிரவேசிக்க தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். உங்களுடைய அழைப்பும் என்னுடைய அழைப்பும் எப்படிப்பட்டதுன்னா மகிமைக்குள். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ள மறித்தவர்களை என்னென்னு எழுதுறாங்கன்னா அவர்கள் மகிமைக்குள் பிரவேசித்தார்கள். மகிமைனா என்ன? மகிமைனா என்ன? ஏசாயா புஸ்தகம் 6:1-4 நீங்க வாசித்து பாருங்க. ஏசாயா தேவனுடைய மகிமையை பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மகிமை பாருங்க. சராபீன்கள், 4 சராபீன்கள் ஒன்றுக்கொன்று நேர்முகமாய் நிற்கிறது. நின்று தேவன் இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவன்? சவாமை உள்ள தேவன், சேரக்கூடாத ஒளியிலே நிற்கிற தேவன். தேவனே அவர்கள் எப்படி சொல்கிறார்? பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று அந்த அக்கினிக்குள்ளாக அக்கினிமயமான சட்டைகளை விரித்துக் கொண்டு அந்த சேராபீன்களுக்கு மத்தியில் இருக்கிற பரலோக பிதாவாகிய நம்முடைய தேவன் அக்கினியா இருக்கிறார். அந்த அக்கினிக்குள்ளாக, அதுதான் மகிமை. அந்த அக்கினிக்குள்ளாக போக போகிறார். என் வாழ்க்கையில இன்னைக்கு இந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாத குறைவு, இந்த நன்மை குறைவு, என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமைக்குள் இல்லாத ஆசீர்வாதங்களே கிடையாது. பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒளியின் மகிமைக்குள், அந்த பிரகாரத்துக்குள், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள், அந்த சக்கினா மகிமைக்குள். ஆமா, என கருமையானவர்களே, எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா பரிபூர்ணங்களும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னான், யோவான் 10:9 சொன்னான், இந்த மகிமைக்குள் தான் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த மகிமைக்குள்ளாக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனாலதான் பாருங்கள், நானே வாசல், ஐ எம் ஏ கேட், ஐ எம் ஏ டோர். நான் தான் இந்த மகிமைக்குள், இந்த மகிமைக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் தான் கேட். நீங்கள் உள்ளும் புறமும் போய் மேய்ச்சலை கண்டடைங்கள் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், இன்னைக்கு இந்த மகிமையான இந்த மகிமைக்குள் அவர் சகல ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு எந்த காரியத்தில் குறைவுபட்டு இருந்தாலும், எந்த நன்மையிலே குறைவுபட்டு இருந்தாலும், என கருமையானவர்களை இந்த மகிமைக்குள் நம்ம வர வேண்டும். இந்த மகிமைக்குள் வரக்கூடிய ஒரு தகுதி நமக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் தேவன் கிருபையா ஈவாய் இந்த கிருபையை, இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசித்து நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்போ இன்னைக்கு ஒரு காரியத்தை நாம் களைத்து போட வேண்டும். ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள் வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்கிற போர்வை இன்னைக்கு வேண்டாம், அதை இன்னைக்கு களைத்து போட்டுருங்க. எல்லாரும் கலட்டி போட்டுருங்க. என கருமையானவர்களே, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறனா, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாரா, இந்த விசுவாச வாழ்க்கையை இன்னைக்கு நாம் சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த வாழ்க்கை நம்மளை மகிமைக்குள் கொண்டு வரும். இம்மையில் அந்த மகிமையை நிழலாட்டமாய் உணர்கிறோம். ஒரு நாள் அந்த மகிமையை முழுமையாய் நமக்கு ஆண்டவர் காண்பிப்பார். அந்த மகிமை, அந்த நித்திய மகிமையை நம்ம ஒரு நாள் முழுமையாய் பெறுவோம். என கருமையானவர்களே, இப்படிப்பட்டதான இந்த காரியம் இருக்கிறது. அதனால் இந்த விசுவாச கப்பல் சேதப்படுத்துவதற்கு நம்முடைய நல்மனசாட்சி, விசுவாச நல்மனசாட்சியை, அந்த சத்தியத்தை நாம் தள்ளிவிடுகிறவர்களாய் காணப்படாதபடி, இப்படிப்பட்ட பாவ சிந்தனையை செயல் வடிவிலே செய்து விடாதபடி, தகன பலியான கிறிஸ்துவை, ஒரே பலியான அந்த கிறிஸ்துவை இன்னைக்கு நம்முடைய பாவ சிந்தனைகள் வரும்போது அதை கொண்டு சுத்திகரிக்கிற ஒரு வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு கூட இந்த மகிமைக்குள்ளாக, இந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடி மகிமைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறபடினால நம்முடைய பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு கூட நாம் ஆண்டவர் இடத்துல நாம் என்னை ஆண்டவரே அப்பா இந்த பரிசுத்தமாக்குதலை நடத்தும் என்று சொல்லி மாம்சத்தில் ஆவியிலும் உள்ள அசுசி நீங்கும்படி நம்ம இன்னைக்கு அர்ப்பணிப்போம். நாம் ஒளியின் பிள்ளைகளாய் இருப்போம், பகலின் பிள்ளைகளாய் இருப்போம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இருளில் பிரகாசிக்க சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அதனாலதான் கடைசி அவர் வசனத்தை வாசிப்போம், 2 தீமோத்தேயு 4:7. இதுதான் ஒரு தேவ மனுஷனுடைய கடைசி அறிக்கையாகவும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அறிக்கையாகவும் மாற கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எதை காத்துக்கொண்டார்? விசுவாசத்தை காத்துக்கொண்டார். நல் மனசாட்சியிலே விசுவாசத்தை காத்துக்கொண்டார். அது மாத்திரமல்ல, பாவம் நிர்பந்தமான மனுஷன் என்று சொன்னவர், ஆண்டவரே பாவத்துக்கு, ஆண்டவரே என் சரீரமும் ஆவியிலே நான் செய்யக்கூடாததை நான் மாம்சத்திலே செய்கிறேன், நான் நிர்பந்தமான மனுஷன், நன்மை இருக்கிறதான நன்மை செய்யவோ என் இடத்திலே ஒன்றுமில்லை என்று சொன்ன ஒரு மனுஷன் இன்றைக்கு
காத்துக்கொண்ட விஷயம் என்ன? விசுவாசத்தை காத்துக்கொண்டா. நமக்காக ஒரு நீதியின் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள். இந்த மகிமைக்குள் பிரவேசிக்கும்படி, இந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, இந்த மகிமைக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. இன்றைக்கு அர்ப்பணியுங்கள், இன்றைக்கு நம்மளை அர்ப்பணியுங்கள். இந்த சத்தியத்தை கேட்டு உணர்வடைந்து இதை நீங்கள் சிந்தித்து நீங்கள் இதை சோதித்து பார்த்து இன்னைக்கு இந்த சத்தியத்துக்கு உங்களை உடன்படுத்திக் கொள்ளும் போது நான் நிச்சயமாய் சொல்லுவேன், என் அறை வீட்டுக்குள்ளாக இருந்து என்னோடு பேசிக் கொண்டிருக்கிற ஆவியினாலே நான் சொல்லுவேன், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சகல ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவர். அவர் உங்களுக்கு செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படவே படாது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளையும் மனம் திரும்புகிற இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில அவர் பூரணமாய் கொடுப்பார். என கருமையானவர், நாம் அர்ப்பணிப்போமா? கண்களை மூடுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நன்றி அப்பா. தகப்பனே, கிருபையாய் கொடுத்த இந்த நல்ல சத்திய வார்த்தைக்காக நன்றி. எங்களுடைய விசுவாச கப்பலை ஆண்டவரே உடைக்கக்கூடிய, சேதப்படுத்தக்கூடிய, ஆம் ஆண்டவரே அப்பா, உம்மாண்ட ஓட்டை போடக்கூடிய ஆண்டவரே இந்த நல் மனசாட்சி, கர்த்தர் கொடுத்த சத்தியம் ஆண்டவரே அப்பா, இந்த ஞானஸ்தானம் ஆண்டவரே அப்பா, இப்படிப்பட்ட நாங்கள் காரியங்களை பார்த்தோம். இவைகள் எல்லாம் சத்தியத்துக்கு விரோதமானவைகள் அப்பா. இதற்கு நாங்கள் உடன்படாதபடி இப்போதே நல் மனசாட்சியை நாங்கள் தள்ளிவிடுகிறவர்களா இருப்போமானால் இப்பொழுது ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படி ஆண்டவரே, பவுல் எப்படி முகமாய் பேதுருவை எதிர்த்த போது ஆண்டவரே பேதுரு உடனே ஆண்டவரே அந்த கிருபையை விருதாவாய் விட்டு விடாதபடி ரகப்பனே, எங்களும் நாங்களும் அந்த கிருபையை ரட்சிப்பை விருதாவாய் விட்டு விடாதபடி, எங்கள் பாரம்பரியத்தினாலே, எங்களுடைய சுய எண்ணத்தினாலே தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்து விடாதபடி, இந்த கப்பலை நாங்கள் சேதப்படுத்தி விடாதபடி, இந்த கப்பல் உடைந்து உலகம் எங்களுக்குள் வந்து நாங்கள் பரலோக மேன்மையை இழந்து விடாதபடி ஆண்டவரே, இப்பொழுது ஒரு மனம் திரும்புதல் எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. இதை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் உடனடியாக மனம் திரும்புவார்களாக, இப்பொழுது அவர்களை தங்களை அர்ப்பணிப்பார்களாக ஆண்டவரே. உம்முடைய சத்திய வார்த்தை இப்பொழுது அவர்களை ஆண்டவரே சத்தியத்துக்குள்ள வழி நடத்தட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ பாவ சிந்தையோடு இருக்கிற ஆண்டவரே அத்தனையோ வாலிப பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட புதுசிலே அவர்களை ஆட்கொண்டிருக்கிற பாவ சிந்தனைகள் ஆண்டவரே, வயதானவர்களையும் விடாதபடி துரத்துகிற பாவ சிந்தனைகள் இப்பொழுது தகனபலியான எங்கள் கிறிஸ்துவின் அந்த ரத்தத்தின் வல்லமையை எடுத்து ராஜா, அந்த தகனபலி எப்படி எரிக்கப்படுகிறதோ அப்படி இந்த பாவ சிந்தனைகளை செயல் வடிவம் ஆவதற்கு முன்னதாகவே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அது சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓமக்கு நன்றி. இந்த விசுவாச கப்பலை ஆண்டவரே அப்பா சேதப்படுத்தக்கூடிய, ஆம் ஆண்டவரே, ஒரே தர பலி, வேற பலி இல்லை ஆண்டவரே, மறுபடியும் மறுபடியும் செய்கிற பாவம் ஆண்டவரே அப்பா, மனப்பூர்வமாய் செய்கிற பாவம், இனி வேண்டாம் சுவாமி, இனி வேண்டாம் சுவாமி அப்பா. இப்பொழுது உடைய ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே இந்த நாட்களில் அதை சுட்டரிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு புது பலனை தாங்க அப்பா. பரிசுத்த ஆவியை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி தகப்பனே அப்பா. ஆம் ஆண்டவரே, நாங்கள் அடையாளமாய் பெற்றுக்கொண்ட அந்த அதிகாரத்தை இழந்து போய்விடாதபடி தகப்பனே. பிசாசு ஒரு அதிகாரத்தை கொண்டு வரப்போகிறானப்பா. ஆம் ஆண்டவரே, அந்த அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. எங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம் வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது ஆண்டவரே அப்பா உடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி அப்பா. நாங்கள் மகிமைக்குள் பிரவேசிக்கிறவர்கள் ஆண்டவரே, அந்த மகிமைக்குள் தான் ஆசீர்வாதம். ஆம் ஆண்டவரே, அதற்கு நானே வாசல் என்று சொன்னீரப்பா. ஆம், சத்தியத்துக்கு நேராக இறுதிங்களை திருப்புங்க ராஜா. பாவ சிந்தனைகளை அழித்து சுத்திகரித்து கர்த்தர் ஒருவர் உண்டு என்று, அதை சுத்திகரிப்பை அவர் தருவார் என்று சொல்லி அந்த பாவ சிந்தனையிலே அந்த சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஒப்புரவில்லாத குடும்பங்கள் ஆண்டவரே, சகோதரனை வஞ்சிக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே, தற்கொலை என்கிற பாவ சிந்தனை, அசுத்தம் என்கிற பாவ சிந்தனை ஆண்டவரே, மற்றவனை வஞ்சிக்க வேண்டும் என்கிற பாவ சிந்தனை இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படட்டும். அப்படிப்பட்ட ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால் செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே. ஓமக்கு நன்றி ராஜா. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, சிறியோரையும் பெரியோரையும், குடும்பங்களையும், ஊழியர்களையும் என் தேவன் தாமே ஆண்டவரே, மகிமையா என்னை நடத்த வேண்டி நாங்கள் ஷபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் உடைய பரிபூரண சமாதானம், பரிபூரண ஆசீர்வாதம், பரிபூரண கிருபை காணப்பட நீ உதவி செய்யும். அற்பமான என்னையும் இந்த சத்தியத்தை கொடுக்க ஒரு கருவியாய் பயன்படுத்தினதுக்காக நன்றி அப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவரே, நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையையும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த வாழ்க்கையும் என் நினைத்தருளும் சுவாமி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆசீர்வாதம் வழிநடத்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென்.